Hi friends, hello everyone. In this video, we will talk about how to play the Scorchers and the Strikers. In the Big Bash League, we will talk about a fantasy preview. Already, we will talk about the qualifier match. Sydney Sixers will beat Brisbane Heat. First, we will talk about the final qualifier. So, in this particular match, we will talk about the team win. We will talk about the Brisbane Heat match. So, we will talk about the win team final. In this particular match, we will talk about the interesting match. So, in this particular match, பிக் பண்ணலாம் யார் யாரெல்லாம் ஜிஎலுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத பத்தி கீழே டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர்லி பாத்தீங்க அப்படின்னா நிறைய மேட்சஸ்க்கு வந்து ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ ஸ்மால் லீக் டீம்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளேயர்ஸ் பிரிச்சு, ஸோ அதுல ஒரு ஏழு பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா அதுல ஒரு ஏழு பிளேயர்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் அதுல ஒரு ஏழு பிளேயர்ஸ். ஸோ இதுல டாப்பா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது போக லோ பர்சன்டேஜ் பெஸ்டா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரீம் டீம்ல வரக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம டெலிகிராம் சேனல், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 20th January மதியம் பார்த்தீங்க அப்படின்னா 2:10 ஸ்டார்ட் ஆகுது. வென்யூ பெர்த் ஸ்டேடியம் பெர்த்தில் வச்சு தான் அந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ஸ்கார்ச்சர்ஸ் மொத்தமாக 34 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 23 மேட்சஸ் வந்து அதில் வின் பண்ணியிருக்காங்க. வெறும் 11 மேட்சஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வென்யூவில் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பெர்த் ஸ்கார்ச்சர்ஸோட ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜும் பார்த்தீங்க அப்படின்னா பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ் சைடு இருக்குது. ஸ்ட்ரைக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. அட் சேம் டைம் கிரிக்கெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. மொத்தமாக 24 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்கார்ச்சர்ஸ் 13 ஸ்ட்ரைக்கர்ஸ் 11 பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. பிச் ரிப்போர்ட் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலும் சேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிச்சை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டான நாக் அவுட் மேட்சை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. T20 டொமஸ்டிக் மொத்தமாக 35 மேட்சஸ் இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. 18 பேட் ஃபர்ஸ்ட்டும் 17 பேட் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 170 அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்குது. ஹையஸ்ட் ஸ்கோர் பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ் 213, லோவஸ்ட் ஸ்கோரும் பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ் தான் 79-10 அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கோர்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் அடிச்சிருக்காங்க. இப்போ ஸ்கோரிங் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 150 கீழே 8 முறை ஸ்கோர் ரெக்கார்டாக இருக்குது. 157 169 8 முறையும், 170 189 13 முறையும், 190 மேலே வெறும் 6 முறை தான் ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் வந்து இந்த பர்டிகுலர் வென்யூவில் 170 189 அப்படிங்கிற ஸ்கோரே பார்த்தீங்கன்னா பார் ஸ்கோராக இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்கோருக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீமை மேக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் வைஸாக டீட்டெயிலாக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் 197 பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ் 4 விக்கெட் போயிடுச்சு. அதை பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக சேஸ் பண்ணியிருந்தாங்க சிட்னி சிக்ஸஸ் 201-4 அப்படிங்கிற மாதிரி வந்து மேட்சை வந்து வின் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் மேட்ச்சு 163 6 விக்கெட்டு, பேட்டிங் செகண்ட் பண்ண டீமால் சேஸ் பண்ண முடியல, மேட்சை வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மேட்ச்சு 211 6 விக்கெட் போயிருக்கு, செகண்ட் பேட் பண்ண டீமால் சேஸ் பண்ண முடியல, 169 ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. ஃபோர்த் மேட்சை பொறுத்த வரைக்கும் 162 ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஃபஸ்ட்டு பேட் பண்ண டீமு, செகண்ட் பேட் பண்ண டீமு 149 பார்த்தீங்க அப்படின்னா 8 விக்கெட் போய் மேட்சை வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் மேட்சை பொறுத்த வரைக்கும் 172 8 விக்கெட் போயிருக்கு. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ண டீமை பாருங்கள், கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 17th ஓவரில் வெறும் 2 பாலில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்சை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பால்ஸ் வந்து மிச்சம் வச்சு அந்த பர்டிகுலர் மேட்சை வந்து முடிச்சு மேட்சையும் வின் பண்ணியிருக்காங்க. தென் லாஸ்ட்டு சிக்ஸ்த் மேட்சை பொறுத்த வரைக்கும் 175 7 விக்கெட் போயிருக்கு, பேட்டிங் செகண்ட் பண்ண டீமு லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்சை வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நடந்த 6 மேட்சஸில் 3 மேட்சஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்கு 3 மேட்சஸ் செகண்டு பேட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வென்யூவில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்டிகுலர்லி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இந்த கிரவுண்டில் யாருக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குதுன்னா பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 26 மேட்சஸில் லாஸ்ட் 26 மேட்சஸில் 249 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் விழுந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 132 விக்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க பேஸ் போலர்ஸே. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 117 விக்கெட் வந்து பேஸ் போலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. பேஸ் போலர்ஸ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் 182 விக்கெட்டும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் கிட்டத்தட்ட 67 விக்கெட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வென்யூவில் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் லாஸ்ட்டு 26 மேட்சஸில் வெறும் 68 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 36 செகண்ட் இன்னிங்ஸில் 32ங்கிற மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டான போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸோட டைப் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23 விக்கெட்ஸ் ரைட் ஆம் ஆஃப் பிரேக்கும், லெக் பிரேக் 27 விக்கெட்ஸும், சைனா மேன் 5 விக்கெட்ஸ், ஆர்த்தடாக்ஸ் 13 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ நாளைக்கு நடக்க போகிற மேட்சஸில் ரெண்டு டீம்லேயுமே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாருமே பார்த்தீங்க அப்படின்னா
ப்ளே பண்ணலை. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு லெவனோட வந்து நிறைய பேர் வந்து டீம் இப்போ வரைக்கும் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய சேஞ்சஸ் இருக்குது, அதை பற்றி கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்பின்னர்ஸோட டைப் நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ப்ளே பண்ணக்கூடிய போலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தான் வந்து அதிகமாக ப்ளே பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெக் பிரேக் போலர்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் அதிகமாக விக்கெட்ஸ் தூக்குனதுன்னு பார்த்தோம் அப்படின்னா லெக் பிரேக் போலர்ஸ் தான் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. இப்போ ப்ராபபிள் 11 பெர்த் ஸ்காட்சஸ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீஃபன் எஸ்கினாசி, சாம் பிட்மென் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆரோன் ஹார்டி 1-1, ஜாஸ் இங்கிலிஸ், நிக் ஹோப்ஸன் பார்த்தீங்கன்னா நம்பர் 5 வராரு. சாம் ஃபேனிங் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் வந்து வந்திருக்காரு. ஸோ ரீசன் என்னென்னா லாரி ஈவென்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு திரும்பி போயிட்டாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா லீக் மேட்ச்சில் லாஸ்ட் மேட்ச்சை பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸஸ் அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணி கொடுத்துட்டு எக்ஸலன்ட் நாக்கு 60+ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்லேருந்து வெளியே போயிருக்காரு. ஸோ அவருக்கு பதிலாக சாம் ஃபேனிங் சொல்லி ஒரு ஆல்ரவுண்டர் ப்ளே பண்ணதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கூப்பர் கனோலி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் ஏகர், ஆண்ட்ரூ டை, பெஹனடாஃப், லான்ஸ் மோரிஸ், இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காட்சஸோட ப்ராபபிள் லெவனாக இருக்குது. ஸோ ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், கரெக்டாக நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எஸ்கினாசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் எக்ஸலண்ட்டாக ஆடிட்டு இருந்தார். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக அவர் கையில் ஒரு இன்ஜுரியான ரீசன் காண்டி விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் சாலிடாக பிக் பண்ணலாம். ஸோ பிக் மேட்ச் பிளேயரு, ஸோ லேட்டர் ஆஃப் தி டோர்னமெண்ட் நல்லாவே ஷைன் ஆவார். இதுவரைக்கும் ஒரு 80s கூட அடிக்கலை. ஸோ லாஸ்ட் சீசனில் 2 80s பார்த்தீங்க அப்படின்னா பிக் பேஷ் லீக்கில் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 80s அடிப்பார் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சாம் பிட்மென் பொறுத்த வரைக்கும் ஹெட் ஹிட் ரெக்கார்ட் அந்த அளவுக்கு இல்லை, வென்யூவில் டீசெண்டாக இருக்குது. ஸோ ஹார்ட் ஹிட்டர் தான் ஸ்டே பண்ணி ஸ்டெடி பண்ணி மேட்சை கொண்டு போகக்கூடிய டைப் பேட்ஸ்மேன் கிடையாது. ஸோ இந்த ஸ்காட்சஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டெப்த்து செம்மையாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ டை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ அதனால் சாம் பிட்மென் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக கொஞ்சம் பேட்டை விடையில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் விக்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதையும் மீறி அவரை ட்ரை பண்ணால் பேட்டிங் ஃபர்ஸ்ட் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் ஆரோன் ஹார்டி. ஸோ ஆரோன் ஹார்டி இந்த மேட்ச்சுக்கு மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணி தான் ஆகணும். ரீசன் என்னென்னா இந்த பர்டிகுலர் டீமில் 1, 2, 3 இந்த 3 போலர்ஸும் அவங்களோட ஃபுல் ஃபோர் ஓவர்ஸும் போட்டுருவாங்க. அது போக ஆஸ்டன் எக்ரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபோர் ஓவர்ஸும் போல் பண்ணிடுவார். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஓவர்ஸில் கனோலி 2 ஓவரும் சாரி ஆரோன் ஹார்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா கனோலின்னு சொல்லி இந்த 2 போலர்ஸும் தான் பார்த்தீங்கன்னா ஓவர்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ 1-1 வர ரீசன் காண்டி ஆரோன் ஹார்டியோட ஃபேண்டசி வேல்யூ வந்து அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஜாஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்கியான கேப்டனாக இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு தெரிய வராரு. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு மஸ்ட்டு சியாக கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங் செகண்ட் பண்ணால் அஸ்ஸ பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க விக்கெட் கீப்பிங் ஷாட்டில். இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் ஜாஸ் இங்கிலீஷ் தான். நெக்ஸ்ட் நிக் ஹோப்ஸன். ஸோ ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டில் கன்சிடர் பண்ணி பாருங்கள். பிக் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா டெத்தில் வந்து செம்மையாக ஆடக்கூடிய பிளேயரு. ஸோ சேசிங்கில் இவர் அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் இல்லை, 19 தான் ஆவரேஜ். பேட்டிங் ஃபஸ்ட்டு 26 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் சாம் ஃபேனிங்கோட ரீசன்ட் ஃபார்மு கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு கொண்டு வருவாங்களா இல்லை மெக்கான்சின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ லெஃப்ட் ஆம் சைனா மேனு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர் தான். ஸோ அவரை உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இன்கேஸ் சாம் ஃபேனிங் பேட் பண்ணார் அப்படிங்கிற ப்ளே பண்ணார் அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டிங் செகண்டில் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் கூப்பர் கனோலி, 2 ஓவர் மஸ்ட்டாக போல் பண்ண போகிறாரு. பேட்டிங்லேயும் ஒரு சின்ன கேமியோ ஆட போகிறாரு. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா போலிங் பண்ணியிருந்தார். அதுக்கு முந்தின மேட்ச்சில் விக்கெட்ஸும் எடுத்திருந்தார், பேட்டிங்லேயும் டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பேட் ஃபஸ்ட்டு பண்ணி செகண்டு போலிங் பண்ணியில் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறதே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கொஞ்சம் மேலே ப்ரொமோட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். ஸோ ஒன்று அடுத்தால் பார்த்தீங்கன்னா நிக் ஹோப்சன்லாம் கொஞ்சம் ஹார்டு கிட்டே தான் கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் இறங்கலாம். ஸோ இவரை கொஞ்சம் மேலே ட்ரை பண்ணுவாங்களா, ஏன்னா லாஸ்ட் சீசன் ஓப்பனிங்லாம் இறக்கி விட்டுருந்தாங்க. ஸோ வின்னிங் ஷாட்டே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன் வந்து இவர் தான் வந்து அடிச்சிருந்தார். நெக்ஸ்ட் ஆஸ்டன் டர்னர். ஸோ டர்னரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான பவுலர். இந்த வென்யூவில் எக்ஸலண்ட்டாக போலிங் பண்ணியிருக்காரு. நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் 30 விக்கெட்ஸ்க்கும் மேலே இந்த வென்யூவில் வந்து குவிச்சிருக்காரு. ஸோ ஒரு மேட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓவர் போல் பண்ணி வெறும் 16 ரன், 2 விக்கெட் சொல்லி நல்லா எக்கனாமிக்கலாக ஒரு மெய்டன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் போல் பண்ணியிருப்பார். ஸோ எக்ஸலண்ட்டான போலர், மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். எப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா பவுலிங் ஃபஸ்ட்டில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆண்ட்ரூ டை போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். சிவிசி போலிங் ஃபஸ்ட்டில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பெஹனட் ஆஃபும் சேம் தான், போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். வென்யூ அவரேஜ் வென்யூ விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது, பட் ஹெட்டுகெட்டில் அந்தளவுக்கு வந்து விக்கெட்ஸும் எடுக்கலை. ஸோ இவரோட பவுலிங்கை பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி அரிலே ஸ்ட்ரைக்கர்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக தள்ளி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ போலிங் ஃபஸ்ட்டு சிவிசி ட்ரை பண்ணலாம், மற்றபடி எஸ்எப் பிளேயரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் லான்ஸ் மோரிஸ். ஸோ லான்ஸ் மோரிஸ் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில்
மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மேட்ச்ல தான் 5 விக்கெட் ஹால் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டீமுக்கு அகைன்ஸ்டா தான், அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இதே பர்டிகுலர் வென்யூல தான். ஸோ மறுபடியும் ரீக்ரியேட் பண்றாரா லான்ஸ் மோரிஸ் அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கணும். அந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு 200+ பாத்தீங்க அப்படின்னா பெர்த்த ஸ்காச்சஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அரிலர் ஸ்ட்ரீக்கர்ஸும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, வர்ற எல்லா பிளேயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் குறிப்பாக லாஸ்ட் 2 ஓவரில் மொத்தமாக 5 விக்கெட்ஸ் வந்து எடுப்பார் செகண்ட் பவுலிங்கில். ஸோ செகண்ட் பவுலிங் கன்சிடர் பண்ணது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து 7 பிளேயர் சொல்லுங்க போனால் எஸ்கினாசி நான் ட்ரை பண்ணிக்கிறேன், ஆரன் ஹார்டி, ஜாஸ் இங்கிலீஸ். ஸோ ரிஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஹோப்சன் வந்து ஒன் ஆஃப் த பிளேயர் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கூப்பர் கனோலி, ஆஸ்டன் நெகர்னு சொல்லி இந்த 2 ஆல்ரவுண்டர்ஸ் வந்து நான் கன்சிடர் பண்ண போகிறேன். அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரூ டையை நான் உள்ளே கொண்டு வருவேன். கொஞ்சம் ரிஸ்கியாக லான்ஸ் மோரிஸ் அப்படிங்கிற மாதிரி என்னோடய 7 பிளேயர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்குன்னு பெகனடாப் வந்து நான் ஸ்கிப் பண்ண சொல்ல. ஸோ இந்த ஒரு சார்ட்டில் இந்த ஒரு டீமில் பார்த்தீங்க அப்படின்னா லைன்அப்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் ஆனால் இன்கேஸ் பெகண்ட் ஆஃப் அந்த டே பார்த்தீங்கன்னா கிளிக் ஆச்சு அப்படின்னா பெரிய விக்கெட்ஸ் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். இப்போ அரிலர் ஸ்ட்ரைக்கர்ஸோட ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஷார்ட் டிஆர் ஷார்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜாக் வெதல்டே, ஹென்றி ஹண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் வந்து உள்ளே வர போகிறாரு. ஆடம் கோஸ் வந்து பிளே பண்ணலை. தாமஸ் கெல்லி, ஹென்றி நியல்சன், ஜேம்ஸ் பேஸ்லி, ஜேம்ஸ் ஓவர்டன் பார்த்தீங்க, ஜெமி ஓவர்டன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு திரும்பிட்டாரு, பிளே பண்ண போகிறது கிடையாது. ஹென்றி தாண்டன், கேமரன் பாய்ஸ், டேவிட் பெனில், லியோட போப் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலரோட ப்ராபபிள் 11 வந்து தெரிய வருது. ஸோ இதில் மேட்ச் ஷாட்டு கேப்டன்சி பண்ண போகிறாரு எக்ஸலன்ட் பேட்ஸ்மேன், லீடிங் ரன் ஸ்கோரர், நிறைய மேட்ச் ட்ரீம் டீம் கேப்டனாக இருந்திருக்காரு. ட்ரீம் டீம் கேப்டனோ ட்ரீம் டீம் பர்சன்டேஜே பார்த்தீங்கன்னா 88 கிட்ட வந்து வச்சிருக்காரு. விளையாண்ட எல்லா மேட்சஸுமே ட்ரீம் டீம் வந்திருக்காரு, ஒரே ஒரு மேட்சை தவிர. ஸோ எக்ஸலண்ட்டான பிளேயர், மஸ்ட்டாக வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸ்மால் லீக்கு எல்லாருமே தான் பார்த்தீங்கன்னா கேப்டனாக கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் கொடுத்துக்கோங்க. லோன் வாரியராக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70, அதுக்கு முந்திர மேட்சும் 70 தான், அதுக்கு முந்திர மேட்ச் ஒரு 80ங்கிற மாதிரி எக்ஸலண்ட்டாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். அஸ் அ பிளேயராக நல்ல ஆப்ஷனாக இருப்பார். சிவிசி கொடுக்கணும்னா சேசிங்கில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டிஆரி ஷாட்டுக்கு இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ரெக்கார்டு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டு இல்லை, வென்யூலும் அந்த அளவுக்கு வந்து ரெக்கார்டு வந்து இல்லை. ஸோ இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டில் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜாக் வெதல்டு ரீசன்ட் டேஸில் நல்ல டச்சில் இருக்கார். லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு 2 6 4 பவுண்டரிஸ் கிட்ட அடித்து மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுலேயுமே கன்சிடர் பண்ணுங்கள். இது பேட்டிங் விக்கெட் அப்படிங்கிற ரீசன் காண்டி பேட்டிங் ஃபஸ்ட்டில் ரிஸ்கான சி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹென்றி ஹண்ட்டு, ஸோ ரீசன்ட் ஃபார்மும் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ ஆப்போசிட் டீமில் எப்படி சாம் ஃபேனிங் வந்து உள்ளே வந்திருந்தாரோ அதே மாதிரி தான் ஹென்றி ஹண்ட் வந்து இங்கே உள்ளே வந்திருக்காரு. ஸோ ஒரு ஹார்டு ஹிட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கம்மியான பால், ஒரு 15 பால் கிட்ட கிடச்சிது அப்படின்னா 30 ரன். ஸோ 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய அளவுக்கு எக்ஸலண்ட்டான பிளேயர் தான். பட் இவரோட ஆர்டரை இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போனாங்கன்னா அது ரொம்ப 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 ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தாமஸ் கெல்லி ஸ்ட்ரைட்டாகவே பேட்டிங் செகண்ட் மட்டும் ட்ரை பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஹென்றி நீல்சன் கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு இவர் ட்ரீம் டீமில் வருவாரோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீசன் என்னென்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர். ஸோ வெதல்டு ஹார்டு ஹிட்டர் தான் இல்லைன்னு சொல்லலை. இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் ஒரு ஒஸ்ட் ஃபார்மில் இருந்தார். ஸோ ஸ்டீம் விட்டு வெளியில் உட்கார வச்சுருந்தாங்க, மறுபடியும் உள்ளே கொண்டு வந்தாங்க, நல்ல ஃபார்மில் வந்திருக்காரு. ஸோ அவர் ஒருவேளை ஃப்ளாப் ஆகிட்டார் அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான். ஸோ அப்போ நீல்சன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுப்போடு ஆடி ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணியெல்லாம் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜேம்ஸ் பேஸ்லி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்பவே முக்கியம். ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாரு. ஜெமி ஓவர்டன் எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான போலிங் பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தி தரும், அதே அளவுக்கு பண்ண முடியாட்டாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேஸ்லி போல் பண்ணுவார். லாஸ்ட் சீசன்லாம் எக்ஸலண்ட்டாக போல் பண்ணி ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸில் 2-3 மேட்சஸ் கிட்டே ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருந்தார். ஸோ இந்த சீசன் அவருக்கு பெருசாக போல, பட் இருந்தாலும் ஃபஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணியெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். கேப்டன் கொடுக்கறது ரிஸ்கி தான், ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சு இவர் ஓவர்லேயே 3 ஓவருக்கு 50 ரனுக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பெர்த்த ஸ்காச்சஸ் வந்து இதே வெனியூவில் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே இதை பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹென்றி தாண்டன் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக விக்கெட்ஸ் மலையாக குவிச்சு வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பால் பண்ணியிலே சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேமரன் பாய்ஸ், ஸோ லெக் ஸ்பின்னர் மொத்தமாக 23 விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெனியில் எடுத்திருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 23 விக்கெட்ஸ் எடுத்த ரீசன் காண்டி லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு பிச்சு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ப்ளே பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த லெக் ஸ்பின்னர், மொத்தமாக அந்த டீம்லேயே 2 லெக் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 2 பிளேயர்ஸில் நான் ப்ரிஃபர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேமரன் பாய்ஸ் தான். போப்பு கூட கம்பேர் பண்ணியில் போப்போட ஓவர்ஸ் வந்து ஷேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கேமரன் பாய்ஸ் பெஸ்ட்டான லெக் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லி தெரிய வராரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் பெயின். ஸோ பவுலிங் ஃபஸ்ட்டு மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மஸ்ட் பிளேயராக லியோட போப்பை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிங்கன்னா பவுலிங் செகண்டில் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஸோ கேமரன் பாய்ஸை நீங்கள் பிக் பண்ணிங்க அப்படின்னா இவரை ஸ்கிப் பண்ணுங்கள்.
இவர் பிக் பண்ணிங்க அப்படின்னா கேமரா பாய்ஸை ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நோட்டை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த படிக்கிற டீம்லேருந்து செவன் பிளேயர் சொல்லுங்க போனோம்னா, ஒன்று நான் பிக் பண்ணிக்கிறேன், ரெண்டாவது வெதரல் டே, ஸோ மூணாவது பார்த்திங்க அப்படின்னா நீல்ஸெல்லாம் நான் கொஞ்சம் ரிஸ்கியாக உள்ளே கொண்டு வரேன். அடுத்ததாக பேஸ்லே, தோண்டன், கேமரான் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஓவராலாக ஆறு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஏழாவது ஆப்ஷன் டேவிட் பெயின் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னோட செவன் பிளேயர்ஸ் இவங்களாக தான் இருக்காங்க. இப்போ கேப்டன்ஸ் கேப்டன் செலெக்ஷனில் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் ரெண்டே பிளேயர்ஸ் தான். ரீசன் என்னென்னா, ஜெமி ஓர்டனை நிறைய பேர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க, பட் அவர் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த ரீசன் காட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அவரை கொடுக்கல, இந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான். ஸோ ஸ்ட்ரைட்டவே ஸ்மால் லீக்கு ஆரோன் ஹார்டியை பார்த்தீங்கன்னா விசியாகவும், மேட்ச் ஷாட்டை பார்த்தீங்கன்னா கேப்டனும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி ஆப்ஷனில் இங்கிலீஷ் பேக்ரண்ட் ஆஃப் மோரிஸு, பேஸ்லின்னு சொல்லி நாலு பிளேயர்ஸ் கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேஸ்லியோட பேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே ப்ரமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் ஒரு 30+ பவுலிங் ஃபுல் ஃபோரோஸ் கண்டிப்பாக என்ன ஆனாலும் இவர் தான் போட்டே ஆகணும். ஸோ வேறு பவுலர்ஸும் கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்கல, ஒரு விக்கெட் இல்லை ரெண்டு விக்கெட் எடுத்தாலும் மினி ஜெயிலுக்கு ஒரு பெஸ்ட்டான கேப்டனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சு நீங்கள் பிக் பண்ணி ஃபஸ்ட்டு பால் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால் விசி மட்டும் யோசிக்கிறது, ஒரு ரிஸ்கியான விசியாக யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜாஸ் இங்கிலீஸ் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் சிவிசி, பெகனட் ஆஃப் ரொம்ப ரிஸ்கியாக ஃபஸ்ட்டு போலிங் பண்ணால் சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லான்ஸ் மோரிஸு செகண்ட் போலிங் பண்ணால் சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ பேஸ்ட் டீம் கிரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் ஜாஸ் இங்கிலீஷ் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்கினாசி, வெதர்ல்டு சொல்லி ரெண்டு பிளேயர்ஸும், ஆல்ரவுண்டர்ஸில் ஆஸ்டன் ஏகர், மேட்ச் ஷாட்டு ஆரன் ஹார்டி, கூப்பர் கனோலி கொஞ்சம் ரிஸ்கியாக உள்ளே கொண்டு வந்துருக்கோம், ப்ளஸ் ஆஸ்டன் ஏகரையும் கொஞ்சம் ரிஸ்கியாக உள்ளே கொண்டு வந்துருக்கோம். பவுலர்ஸில் பெக்ரண்ட் ஆஃப், கேமரன் பாய்ஸ், ஆண்ட்ரூ டை, நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரி தோண்டன்ஸ் கொஞ்சம் ரிஸ்கியாக பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்துருக்கோம். கேப்டன் ஜாஸ் இங்கிலீஷ் கொஞ்சம் ரிஸ்கியாகவும், வைஸ் கேப்டன் மேட்ச் ஷாட் கொஞ்சம் சேஃபாகவும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபைனல் டீம் கிடையாது, லைன் அப்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னிங்ஸ் வைஸாக பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணி ரொம்ப 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 பிளேயர்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன், லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.